பெப்சி. என்னண்ணா முறைகிற நானும் பார்த்து நேகிற எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணேங்கிற என்ன எப்படி பண்ணிட்ட அது எனக்கு கிடைக்காத பொருளா அதுக்கு யா மூஞ்சில டீ ஊத்துறான் வச்சேன் தெரிண்ட பணம் வச்சிருந்தா பெரும் என்னடா கத்தி சொல்றியா நல்ல வேளை இன்னைக்கு நம்மளை செஞ்சிருப்போம்டா. ஆமாண்டா. ஹலோ, என்ன சொல்ற? எங்க டேய் வண்டி ஏறா. என்னடா வண்டி ஏறா? என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எல்லாம் தெரியாது. ஆள் எப்படி இருப்பான்? போலீஸ்ரா அடிச்சிட்டான். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். என்னடி இவ்ளோ லேட் ஆச்சு? எங்கடி இருக்கீங்க? ஆ, கிளம்பிட்டேன். இப்போ வந்துடுறேன்டி. எப்படியாவது அந்த வார்டனை சமாளியேன் ப்ளீஸ். சரி சரி, ஓகே பை. ரியா, இது என்ன மீனா? இல்ல நக்மா. மூடி தின்னு மச்சான். இன்னைக்கு நாள் என்ன செஞ்சிருச்சுடா? இன்னைக்கு மட்டுமா? இன்டர்வியூக்கு போக முடியல, கார் கண்ணாடிய உடச்சிட்டானுங்க. என் ஆள் மூஞ்சில விட்டு தான் ஆசிட் அடிச்சிருப்பானுங்கடா. ஆல்ரெடி அந்த மூஞ்சில ஆசிட் அச்சமா தானே வச்சிருக்கு. ஏய் சரி விடு, உண்மையிலே ஆறு மூஞ்சில் ஆசிட் பட்டுருச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? விட்டு ஓடிருப்ப மச்சா. அப்படி சிரிப்பால பார்த்த அவனை கொன்றுவா மச்சான். போதுமாடா. என்ன ஒன்னு போயிட்டே இருக்க, நீ பாட்டு
அவன நான் குத்துவேன்டி. கண்ண குத்திராத உகார். ஏய் ஆசிடே, நீ எங்க இருந்தாலும் உன்ன நான் தேடி கெண்டு புடிச்சு கொல்ல போட மாட்டேன். ஓ எப்படி மச்சி? எப்படியா இப்படி கத்தி எடுத்துப்பா மச்சான், அப்படியே வச்சு பின்னாடி குத்துறனா முன்னாடி வந்துடும். ஏ செத்துருவா மச்சான். அது அப்ப வச்சு மம்மி காமி ப்ரூஸ்லி. சோ ப்ரூஸ்லி ஓகே ப்ரூஸ்லி சார், உங்களை யார் விச வச்சு கொண்டா பாத்தீங்க? கார வச்சவனே உன்னையும் தேடி கண்டுபிடிச்சு கொல்ல விட மாட்டேன்டா. அவனையுமா? அவன் எப்படி? அவனையும் அப்படிதான். சூப்பர் மச்சி, எல்லாரையும் கொல்றா ஜெயிலுக்கு போறான். டேய் எங்கடா இருக்கீங்க? இனிமே நீங்க தான் எனக்கு காட்பாதர். பிரபல ரவுடி மாசி கத்தி குத்தா நீ போட. எனக்கும் தெரியல, நீ போதையில செஞ்சிருப்ப. இன்னும் பத்து நிமிஷத்துல போலீஸ் வரும், நீ தான் பண்ணிட்டு தண்டனை குறையும். நானும் அவன போதையில கொண்டிருப்பேன். அப்ப நான் தான் அவன கொட்டனா? அதப்புறம் சொன்ன மாதிரி பின்னாடி குத்தி முன்னாடி உருவிட்டியடா. நீ சொன்ன மாதிரி போலீஸ் வருமா? கன்ஃபார்மா. போலீஸ் போலீஸ் பயமா இருக்கடா. சாவுடா பச்சி. கிளம்புறோம். டேய் ஏய் லூசு மாதிரி பேசாதடா. லிசன், அவன் கொலை பண்ணிருக்கான், அதுக்கு நீ தான் காரணம். உங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ண போது, இனிமே நீங்க யாரோ நாங்க யாரோ. ஏய் வா போலாம். டேய் நீ கொலை பண்ணேன்னு சொன்னாலே நான் நம்ப மாட்டேன், அவன போய் சொன்னா எப்படிடா நம்புவேன். டேய் இவன் மூஞ்சி பாரு, சிரிப்பு வரல உனக்கு? ஏய் விடுறி, அவன கொலைகாரன்றா, நீ என்ன குழந்தை மூஞ்சிங்கற? அவ்வளவுதான் பாத்துக்க. இங்க பார், இவன் மூஞ்ச பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது, ஆனா பேரை நினைக்கும் போது பயமா இருக்கு. நான் கிளம்புறேன். அப்பா டேய் குடிடி அவனை. டேய் வாடா உட்காரா, என் பேருக்கு ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் இருக்குடா. எனக்கு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது, நான் கிளம்பு. உட்காரா, ஒரு அஞ்சு நிமிஷம் கேளுடா. சின்ன வயசுலேருந்து எனக்கு எதை பார்த்தாலும் பயம். நாயை பார்த்த பயம், புனையை பார்த்த பயம், யானையை பார்த்த பயம். எல்லாருக்குமே சின்ன வயசில் பூச்சண்டி வராது தான் சாப்பாடு ஊட்டுவாங்க, ஆனால் எனக்கு மட்டும் எங்கள் அம்மா போலீஸ் வர சாப்பிடுன்னு தான் சாப்பாடு ஊட்டுவாங்க. பூச்சிக்கு பயந்தவனை பார்த்துருப்பீங்க, ஆனால் பட்டாம்பூச்சிக்கு பயந்தவனை பார்த்துருக்கீங்களா?